சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 2013 ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஷுத் தெசி ரொமான்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் கல்யாணத்தை பார்த்து பயப்படுற நம்ம ஹீரோ மணமேடையில் பொண்ணை விட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. இதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை சந்திக்கிறாரு. கடைசியில் இவர் வாழ்க்கையில் என்னென்ன திருப்பங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதான் அந்த கதை. அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க, என்னோட நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கல்யாண வீட்டை காமிக்கிறாங்க. பரபரப்பாக வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இவர் தான் நம்ம ஹீரோ. இவர் பேர் ரகு. இவருக்கு தான் இன்றைக்கி கல்யாணம். ஹீரோவுக்கு ஃபேமிலின்னு யாரும் கிடையாது. இவரோட பாஸ் தான் பக்கத்தில் இருக்காரு. இந்த பாஸ் ஒரு வெட்டிங் பிளானராக இருப்பார். ஹீரோவுக்கு போதுமான சொந்த பந்தம் வேணுங்கிறதுக்காக பாஸ் ஃபேக்காக சில பேரை ரெடி பண்ணியிருப்பார். இப்போ ஹீரோவோட தங்கச்சியாக நடிக்கிறதுக்காக காயத்ரி அப்படின்னு ஒரு பொண்ணுங்க வராங்க. பொண்ணோட ஊரில் தான் கல்யாணமாக இருக்கும். இதனால் எல்லாரும் அங்கே ட்ராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காயத்ரியோட சீட்டு சரியாக வேலை செய்யலை. இதனால் இவங்க பின்னாடி வந்து நம்ம ஹீரோவோட பக்கத்தில் உக்காந்துடுறாங்க. ஹீரோவும் காயத்ரி கிட்டே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு கல்யாணம்னா சில பயம்லாம் இருக்கும். அதே சமயம் லவ் மேரேஜில் இவருக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஆனால் இவருக்கு லவ் செட்டாக இருக்காது. கல்யாணத்தை பற்றின தன்னோட பயத்தை எல்லாம் காயத்ரி கிட்டே சொல்லிக்கிட்டே வராரு. அப்போ உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்குறாரு. காயத்ரியும் இப்போ கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. தற்சமயம் நான் சிங்கிளாக தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி, நான் இப்போ தம் அடிக்கணும், ஜன்னல் சீட்டை எனக்கு விட முடியுமான்னு கேட்குறாங்க. ஹீரோவும் எழுந்து மாறி உக்காடுறாரு. காயத்ரியும் தம் அடிச்சுக்கிட்டே வராங்க. அப்போ சைடில் ஏதோ ஒரு பொருளை எடுக்கலான்னு இந்த பக்கமாக வராங்க. ஹீரோவுக்கு டக்குன்னு ஃபீலிங்ஸ் ஆகிடுது. காயத்ரி கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்றாரு. காயத்ரிக்குமே ஃபீலிங்ஸ் ஆகிடுது. இப்போ ரெண்டு பேருமே மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ மறுநாள் காலையில் கல்யாணம் நடக்க போகிற இடத்துக்கும் ஹீரோ வந்து இறங்குறாரு. பொண்ணோட சித்தப்பா தான் அங்கே இருக்காரு. அவர் ஹீரோவுக்கு மாலையெல்லாம் போட்டு வரவேற்று கூப்பிடுறாரு. கல்யாண பொண்ணு அந்த இடத்துக்கு வராங்க. இந்த பொண்ணோட பேர் தாரா. கரெக்டாக மாப்பிள்ளை கழுத்தில் பொண்ணு மாலை போட வராங்க. அப்போ டக்குன்னு ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்கிறாரு. வயிறு ஒரு மாதிரி இருக்குது, நான் பாத்ரூம் போயிட்டு வரட்டுமான்னு சொல்கிறாரு. அங்கிருந்த எல்லாருமே சிரிக்கிறாங்க, பொண்ணும் சிரிக்கிறாங்க. சரி போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் பாத்ரூமுக்கு வராரு. ஆனால் என்ன நினச்சாருன்னு தெரியல. அப்படியே பின்பக்கமாக எகிரி குதிச்சு கல்யாணமே வேணான்னு ஓடிடுறாரு. இப்போ இதை பார்த்துட்டு ஒரு பையன் வந்து மாப்பிள்ளை ஓடிட்டாருன்னு சொல்கிறான். இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கல்யாண பொண்ணு கொஞ்சம் ஜெர்க் ஆகுறாங்க. இருந்தாலும் அதை வெளி காட்டிக்காமல் சேரில் உட்காந்து, சரி சரி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று எடுத்துட்டு வாங்க, தாகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கேருந்து 2 வாரம் கழித்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஜெய்ப்பூர் டவுனில் ஒரு கடையில் தான் வேலை செஞ்சிட்டு இருப்பாரு. இங்கே நிறைய டூரிஸ்டெல்லாம் வருவாங்க. அவங்கக்கிட்ட பேசி பேசியே வியாபாரம் பண்ணுறதுல இவருக்கு இல்லாடி. அப்போ ஹீரோவுக்கு தங்கச்சியாக நடித்த காயத்ரி அந்த பக்கமாக வராங்க. ஏ மாப்பிள்ள, என்ன சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டேன், எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க. ஹீரோவும், நான் ஓடி போனது காரணமே நீங்கள் தான். அன்றைக்கி ராத்திரி பஸ்ஸில் உங்களை கிஸ் பண்ணனே, அதுக்கப்புறம் உங்கள் ஞாபகமாகவே இருந்துச்சு. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை, ஓடி போயிட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ பேசிக்கிட்டே காயத்ரியோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. காயத்ரிக்குமே இதனால் ஃபீலிங்ஸ் ஆகிடுது. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா ஃபிசிக்கல் ரிலேஷனில் இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, சரி என்னோடய பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நானும் இனிமேல் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. காயத்ரியும் சரின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ தன்னோட பாஸை மீட் பண்ணுறாரு. காயத்ரிக்கும் இவருக்கும் செட் ஆயிடுச்சுன்றதை சொல்கிறாரு. காயத்ரியோட கேரக்டரை பற்றியும் சொல்கிறாரு. இதை கேட்ட இவங்க பாஸு, நீ சொல்கிறதையெல்லாம் வச்சு பார்த்தா உனக்கும் அந்த பொண்ணுக்கும் செட் ஆகும்னு எனக்கு தோணலையாடான்னு சொல்கிறாரு. காயத்ரி ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் டீச்சராக தான் இருப்பாங்க. இவங்க ஹீரோவோட பாஸை மீட் பண்ணுறாங்க. ஹீரோவை லவ் பண்ணுறன்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட பாஸ் இவங்ககிட்டையும் அதே தான் சொல்கிறாரு. உனக்கும் ஹீரோவுக்கும் செட் ஆகும்னு எனக்கு தோணலையாமான்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ தன்னோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு காயத்ரியோட ரூமுக்கே வராரு. ஆனால் அந்த பாஸ் சொன்னதில் காயத்ரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. உங்கள் பாஸ் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாதுன்னு தோணுது, நம்ம ஒன்றா இருக்கணுமான்னு கேட்குறாங்க. ஹீரோவும், என்ன இப்படி சொல்கிற, அவர் இப்படி தான் தேவையில்லாமல் பேசி கன்ஃபியூஸ் பண்ணுவார், அவர் பேச்செல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதுன்னு சொல்கிறாரு. இப்போ மறுநாள் பக்கத்து கடைக்கு போகிறாரு. அங்கே நின்றுட்டு இருந்த ஆள் ஹீரோவை கவனிக்கிறாரு. மாடியில் நிற்கிற காயத்ரியும் கவனிக்கிறாரு. ஆமாம் தம்பி, அந்த பொண்ணுக்கு நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறாரு. ஹீரோவும் சமாளிக்கிறதுக்காக, அந்த பொண்ணு என்னோட தங்கச்சின்னு சொல்கிறாரு. இந்த நபரும், ஓ தங்கச்சியா, சரி சரின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே காயத்ரி, ஆமாம் அந்த ஆள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தானே, என்ன கேட்டான்னு கேட்குறாங்க. இவரும், உனக்கு எனக்கு என்ன ரிலேஷன்னு கேட்டாரு, நீ என்னோட தங்கச்சின்னு சொன்னன்றாரு. இதை கேட்ட ஹீரோயின் சிரிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன சாங் வருது. ரெண்டு பேருக்குள்ளே ரொமான்ஸ் எல்லாம் நடக்குது. இப்போ ஹீரோ திரும்பவும் கடைக்கு போகிறாரு. அதே நபர் அங்கே நிற்கிறாரு. அப்போ ஹீரோவை பார்த்து, என்ன தம்பி இந்த முறை உங்கள் தங்கச்சிக்கு சிகரெட் வாங்க வந்தீங்களா? உங்களுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு அண்ணன்னு சொல்லி ரெண்டு பேர் சிகரெட் வாங்கி இங்கே வருவானுங்க, இப்போ நீங்களும் வந்திருக்கீங்க, நீங்கள் எத்தனை நாளைக்குன்னு தெரியலன்னு நக்கலாக சிரிச்சுக்கிட்டே போகிறான். இதனால் ஹீரோவுக்கு காயத்ரி மேலே சந்தேகம் வந்துடுது. சில கேள்வியெல்லாம் கேட்குறாரு. இவங்களும், நான் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான்னு சொன்னனே, அதுக்கு முன்னாடி இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்தான், ஆனால் இப்போ எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதனால் ஹீரோவும் அமைதியாயிடுறாரு.
இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசாமல் நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ இவங்க பாஸ்கிட்டே சொல்கிறாங்க, அவரும் வெட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. இப்போவும் ஹீரோவுக்கு சில கன்ஃபியூஷன் இருக்குது. வாழ்க்கைக்கு இந்த கல்யாணன்றது ரொம்ப முக்கியமானு சில கேள்வியெல்லாம் கேட்குறாரு. பாஸும் என்னடா இப்படி கேட்ட, கல்யாணம் கண்டிப்பாக செஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. இதனால் ஹீரோவும் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகுறாரு. ஆனால் பாஸ் வெளியே வந்து வேலை பார்க்குற பசங்கக்கிட்ட, இவன் பேச்சே சரியில்லை, திரும்ப ஓடினாலும் ஓடிடுவானாட்டுருக்கு, இவன் பாத்ரூம் போகிறன்னு சொன்னால் கூட விடாதீங்க, ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோவும் பாத்ரூம் போகிறதுக்காக வராரு. அங்கே வேலை பார்க்குற பசங்கள்லாம் எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பாத்ரூமெல்லாம் போகக்கூடாதுன்னு இவரை லாக் பண்ணுறாங்க. இவரும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் காயத்ரி பாத்ரூமுக்கு போய் தம் அடிக்கிறாங்க. இவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. இப்போ கல்யாண பொண்ணு ஓடி போச்சுன்ற தகவல் தெரிய வருது. ஹீரோவும் அடி பாவி, ரெண்டு பேரும் பேசி தானே கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்தோம், கடைசியில் என்னை விட்டுட்டு ஓடிட்டாலேன்னு நினைக்கிறாரு. இந்த இடத்துல இன்டர்வல். இப்போ ஹீரோ பாஸை மீட் பண்ண வராரு. பாஸ் இவரை கலாய்க்கிறாரு. வழக்கமாக நீ தான் பொண்ணை விட்டுட்டு ஓடுவே, இந்த முறை என்னடா பொண்ணு ஒன்னை விட்டுட்டு ஓடிடுச்சின்னு சொல்கிறாரு. சரி, வேறு ஒரு வெட்டிங் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும், என் கூட துணைக்கு வரியான்னு கேட்குறாரு. ஹீரோவும் சரின்னு சொல்கிறாரு. இப்போ மறுநாள் ஹீரோவும் ரெடியாகி வராரு. வந்து பார்த்தா முன்னாடி இவர் வேணான்னு சொல்லிட்டு போனார் இல்லையா தாரா, அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு தான் கல்யாணம், ஸோ அவங்களுமே அங்கே வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோவுக்கு ரொம்ப கில்ட்டி ஆகிடுது. இப்போ பாஸை கூப்பிடுறாரு, இந்த பொண்ணு இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறான்னு கேட்குறாரு. பாஸும் கல்யாண பொண்ணு இந்த தாராவும் சொந்தக்காரங்க, அதனால் நமக்கு என்ன, நமக்கு நம்ம பேமெண்ட் வந்துடும், வந்து வண்டியில் ஏறு, நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்னு சொல்கிறாரு. இப்போ பஸ்ஸுலேயும் ஜீப்புலேயும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. தாரா பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க. ஹீரோவுக்கு அவங்கள பார்க்கும்போது கில்ட்டியாக இருக்குது. அவங்கள விட்டுட்டு ஓடினதுக்கு ஒரு சாரியாவது கேட்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டே வராரு. இப்போ கல்யாணம் நடக்க போகிற இடத்துக்கு வந்து இறங்குறாரு. தாராவோட சித்தப்பா அங்கே இருக்காரு. அவர்கிட்ட மாட்டினா அவ்வளோதான்னு பயந்து பயந்து போகிறாரு. ஆனாலும் அந்த சித்தப்பா கண்ணில் மாட்டுறாரு. இவர் செம கடுப்பாயிடுறாரு. நீ தானடா எங்கள் அண்ணன் பொண்ணை விட்டுட்டு ஓடினவன்னு சொல்லி அடிக்க வராரு. ஆனால் தாரா வந்து தடுக்கிறாங்க. முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி இப்போ எதுக்கு பேசுகிறீங்க, அவர் இப்போ வேலை செய்கிறதுக்காக வந்திருக்காரு, அவருக்கான பணத்தை கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு சம்பளமும் கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ காசை வாங்கிட்டு ஹீரோ பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காரு. அப்போ தான் கவனிக்கிறாரு, தாரா கொடுத்து விட்ட பணத்தில் அவங்க ஃபோன் நம்பரை எழுதி கொடுத்துருக்காங்க. இவர் அந்த நம்பருக்கு கால் பண்ணி தாராவை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்கிறாரு. இப்போ நேரில் அவங்கக்கிட்ட சாரி கேட்குறாரு. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமேனு கேட்குறாரு. தாராவுக்குமே அவரை பிடிச்சிருக்கோம், அதனால் சரின்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் ஒரு ஏரோஸ்டஸ், சரி அப்புறமா பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோ பாஸுக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இந்த பாஸும் முதல்ல அந்த பொண்ணை பிடிக்கலன்னு தான் கல்யாணம் வேணான்னு ஓடி போனேன், அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ண கல்யாணத்தில் ஒன்றை வேணான்னு சொல்லி இன்னொரு பொண்ணு ஓடி போச்சு, இப்போ திரும்பவும் முதல்ல பார்த்த பொண்ணு கூடயே ஃப்ரெண்டாக இருக்க, இந்த காலத்து ஜென்ரேஷன் என்ன இப்படி பண்ணுறீங்க, என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்கிறாரு. இப்போ திரும்பவும் தாராவை ஹோட்டலில் மீட் பண்ணுறாரு. அப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆமாம், கல்யாணம் வேணான்னு சொல்லி நான் ஓடி போனேனே, அந்த நியூஸை கேட்ட உடனே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. ஆனால் தாரா எந்த பதிலுமே பேசலை. டக்குன்னு கையை கழுவிட்டு சரி நான் வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பதில் தெரியாமல் ஹீரோவுக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்குது. தாரா ஏரஸ்டஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, இதனால் அவங்களை எப்படியாவது மீட் பண்ணலான்னு ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறாரு. இப்படியே ரெண்டு மூணு நாள் போகுது. அப்போ தாரா ஒரு நாள் வராங்க. என்ன, என்னை தேடிட்டு இருந்தீங்களா, சரி வாங்க நாளைக்கு பேசுவோன்னு சொல்கிறாங்க. இப்போ மறுநாள் மீட் பண்ணுறாங்க. ஹீரோவும் சரி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அப்படியே போயிட்டீங்களே, உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாரு. ஹீரோயினும் இதோ இப்போ உங்களுக்கு இருக்கே அது மாதிரி தான் இருந்துச்சு, நான் பதில் சொல்லாமல் போன உடனே இந்த மூணு நாளாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரியே தான் எனக்கும் இவ்வளோ நாளாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு இப்போ தான் இவர் பண்ண தப்பே புரியுது. இதுக்கப்புறம் தாராவும் இவரும் க்ளோஸ் ஆகிடுறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன பாட்டு வருது. ரெண்டு பேரும் ஒன்றா ஃபிசிக்கல் ரிலேஷனும் வச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோ பாஸை மீட் பண்ணுறாரு. எனக்கு தாராவும் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பாஸும் ஏண்டா இந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டு தானே முதல்ல ஓடணும்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ இவளை வேணான்னு சொல்லிட்டு நான் ஓடல, அப்போ எனக்கு காயத்ரி பிடிச்சிருந்துச்சு அதனால தான் ஓடினேன், தாரா மேலே எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை, ஆனால் பழகினதுக்கப்புறம் தாராவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ தான் கரெக்டுன்னு தோணுதுன்னு சொல்கிறாரு. பாஸும் என்னடா உங்கள் ஜென்ரேஷனே இஷ்டத்துக்கு பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு தாராவும் ஹீரோவும் போகிறாங்க. அப்போ அந்த கல்யாணத்துக்கு காயத்ரி வந்திருக்காங்க. இவங்கள பார்த்த உடனே ஹீரோ ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆகுறாரு, இவங்களுமே ஜெர்க் ஆகுறாங்க. இருந்தாலும் பெருசாக முகத்தில் காமிச்சிக்கல. ஆனால் தாராவுக்கு இவங்க ரெண்டு பேர் ரியாக்ஷனையும் பார்த்த உடனே சந்தேகம் வந்துடுது. இப்போ கல்யாண வீட்டுக்கு வந்திருந்த ஆண்டி ஒருத்தங்க ஹீரோ கிட்ட வராங்க. ஐயர் வரவே இல்லை, நீ என்ன பண்ணுற, அவர் வீட்டுக்கு போய் கூப்பிட்டு வைப்பான்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் எனக்கு ஐயர் வீடு தெரியாது ஆண்டின்னு சமாளிக்கிறாரு. உனக்கு தெரியலனா என்ன, இதோ காயத்ரி இருக்கா அவளுக்கு தெரியும், அவளை துணை கூப்பிட்டு போன்னு அமுச்சு வைக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் காயத்ரியும் ஐயரை கூப்பிட்டு வராங்க.
வர வழியில் ஹீரோவும் எதுக்காக ஓடணும்னு கேட்குறாரு. காயத்ரியும் எனக்கு உன் மேலே வெறுப்பெல்லாம் இல்லை, ஆனால் கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் ஓடணும்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே மண்டபம் வந்துடுது. ஆனால் ஹீரோவும் காயத்ரியும் ஏதோ பேசினாங்கன்றதை தாரா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமாம், காரில் வரும்போது ரெண்டு பேர் என்ன பேசுனீங்கன்னு கேட்குறாங்க. இவரும் ஒன்றும் இல்லை, சும்மா கேஷுவலாக எப்படி இருக்கீங்கன்னு தான் பேசுனேன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஹீரோ பாத்ரூம் போயிட்டு வரேன்னு போயிட்டு வராரு. வந்து பார்த்தா தாராவும் காயத்ரியும் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோவுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. ஆஹா, காரில் நம்ம பேசுனதெல்லாம் காயத்ரி போட்டு கொடுத்துட்டாலோன்னு நினைக்கிறாரு. இப்போ காயத்ரி தனியாக இருக்கும்போது வந்து பேசுகிறாரு. ஆமாம், நீயும் தாராவும் என்ன பேசுனீங்கன்னு கேட்குறாரு. காயத்ரியும் ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரணமாக தான் பேசணும்னு சொல்கிறாங்க. ஹீரோ கையை பிடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக நிற்கிறத தாரா பார்த்துடுறாங்க. இப்போ காயத்ரியும் தாராவும் தனியாக போய் பேசுகிறாங்க. அப்போ தாராவே சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக நீங்கள் ஹீரோவை பிடிக்காம தான் ஓடினீங்கன்னு அவர் நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் கல்யாணம் பிடிக்காம தான் நீங்கள் ஓடி இருக்கீங்கன்னு இப்போ தான் எனக்கும் புரியுது. இதுக்கு நடுவில் நான் தான் தேவையில்லாமல் ஹீரோவோட லைஃப்பில் வந்துட்டேன். நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதா சரின்னு விட்டு கொடுத்துட்றாங்க. காயத்ரிக்குமே ஹீரோவை பிடிச்சி தான் இருக்குது. இருந்தாலும் தாராவை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காங்க. இங்கே ஹீரோ பாஸ் கிட்ட போகிறாரு. நான் காயத்ரியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு அவள் தான் கரெக்டான சாய்ஸ்னு சொல்கிறாரு. பாஸால் எந்த பதிலுமே பேச முடியல. சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறாரு. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருமே பாத்ரூமுக்கு போகிறாங்க. எங்கே ஒருத்தரை தனியாக அமிச்சா எஸ்கேப் போய் ஓடிடுவாங்களோன்னு, ஒருத்தருக்கு காவலாக இன்னொருத்தர் அப்படின்னு தான் போகிறாங்க. ஆனால் அங்கே போய் ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க, இந்த கல்யாணம் நமக்கு அவசியம்தானே நினைக்கிறாங்க. இதனால் ரெண்டு பேருமே ஜோடியாக ஓடிடுறாங்க. இப்போ காயத்ரி தங்கியிருக்க ரூமுக்கு தான் போகிறாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீயும் என்னை லவ் பண்ணுற, இது நமக்கு தெரியும், இது மற்றவங்களுக்கும் தெரியணும், அவங்க ஏற்றுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, நமக்கு தோணும் போது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இது எல்லாமே அந்த சொசைட்டிக்காக தானேன்னு சொல்கிறாரு. காயத்ரி மனசுலேயுமே இந்த ஒப்பீனியன் தான் இருக்குது. இதனால் ரெண்டு பேருமே லிவிங் ரிலேஷனில் வாழலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. இங்கே கல்யாண மண்டபத்தில் பாஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் மாப்பிள்ளையும் பொண்ணு சேர்ந்து ஓடி போயிட்டாங்கன்ற விஷயம் தெரிய வருது. அட பாவிகளா, வழக்கமாக தனித்தனியாக தானே ஓடுவீங்க, இந்த முறை என்ன ஜோடியாக ஓடிருக்கீங்க, என்னடா இந்த காலத்து ஜென்ரேஷன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இத்தோட படம் முடியுது. கல்யாணம் கமிட்மெண்ட் எல்லாம் ஃபேஸ் பண்ண யங் ஜென்ரேஷன் எப்படி பயப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த தான் அந்த படத்தில் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. மீண்டும் மற்றொரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.